இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை மற்றும் சந்தேகங்களுக்கு பார்த்திங்கன்னா வாக்காளர் சேவை மையத்திற்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 1950 அல்லது 1800-425-21950 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண முடியும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா 1950 நம்பர் வரைக்காவது அந்த மாதிரி டைமில் 1800-425-21950 என்ற எண்ணிற்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த இலவச சேவை மையத்தில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண முடியும், எந்த மாதிரியான சந்தேகங்கள் கேட்க முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் புதிதாக ரிஜிஸ்டர் செய்த வாக்காளர் அட்டை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலமாகவோ கரெக்ஷன் பண்ணியிருந்தால் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு எப்போ கரெக்ஷன் ஆகும், எப்போது புதிய ஓட்டர் ஐடி கார்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமானவர்கள் பார்த்திங்கன்னா பழைய ஓட்டர் ஐடி கார்டை வைத்திருப்பார்கள். அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு எப்போ கிடைக்கும் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்குச்சாவடி மற்றும் தொகுதி தெரியாமல் இருந்தால் அதனை பற்றிய சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொகுதிக்கான தேர்தல் அதிகாரி விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு ஓட்டர் ஐடி கார்டு சம்மந்தப்பட்ட எந்த புகாராக இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக புதிய ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க அல்லது ஓட்டர் ஐடி கார்டில் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணிவிடுவாங்க. உங்கள் தொகுதியுடைய பூத் லெவல் ஆஃபீஸர் காண்டாக்ட் நம்பர் எப்படி எடுப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே elections.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். அதில் ரீட் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மூணு லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு தேர்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ காண்டாக்ட் டீடெயில்ஸ் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களை டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண பிறகு உங்களோட தொகுதி என்னவோ உங்களோட தொகுதியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பார்ட் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது உங்களுடைய வாக்குச்சாவடியின் பெயர். உங்களுடைய பார்ட் நேம் தெரியனா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் இருக்கும். அந்த பார்ட் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடித்து கொள்ள முடியும். உங்களுடைய பார்ட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு பிஎல்ஓ டீடெயில்ஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டோட்டல் ரெக்கார்ட்ஸ்னு வரும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் நேம், உங்களுடைய அசம்பிளி நேம், உங்களுடைய பார்ட் நேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎல்ஓ நேம் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. அந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு அப்ளிகேஷன் நீண்ட நாட்களாக பெண்டிங்கில் இருக்குதுன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பிஎல்ஓ காண்டாக்ட் நம்பர் ஆன்லைனில் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.